ஹாய், இன்றைக்கி ஹெல்த்தியான கொள்ளு ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்ளு கடையில் பார்க்க போகிறோம், கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி பார்க்க போகிறோம். இது கூடையே நம்ம ரொம்ப டேஸ்டியான கொள்ளு ரசம் எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு தோசை எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட். ஹாய், இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு கடையில் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு நான் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 1 ஸ்பூன் சில்லி போட்டு, மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கெட்டியாக எடுக்க நல்லா இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் வெந்ததும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இடித்த பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை முருகலாக வதங்கினதும் நம்ம இந்த கொள்ளு பருப்பு மேலே தாளிச்சதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நம்ம ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பருப்பை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இதுக்கு வந்து ஒரு வெறும் பேனில் வந்து கொள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கருப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொள்ளை நல்லா ஓரளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஆறவும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு துவையலாக வேணாலும் இதை கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இட்லி தோசைக்குனா சட்னி மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். எப்பயும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு இதை தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான நம்ம கொள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு நம்ம சாதத்துக்கு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான சட்னியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஊறினதும் இதை வந்து நம்ம தண்ணியெலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் வந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகவும் இந்த தக்காளியையும் கொஞ்சமாக கொள்ளியும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதோட தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக நம்ம பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா இப்போ நார்மலாக நம்ம ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு உளுந்து கருப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டு நம்ம இதில் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியையும் புளியையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரசம் கொதி வரவும் நம்ம இது கூட கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நார்மலாக ரசம் வைக்கிறத விட இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளுவை வந்து நம்ம வந்து தோசை செய்ய போகிறோம். இதை வந்து நீ வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக தோசை மாவு வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்போ நம்ம எப்பயுமே தோசைக்கல்ல நம்ம ஊற்றுற மாதிரி நார்மல் தோசை மாதிரி இதை ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நார்மல் தோசை மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து தோசை 1 சைடு குக் ஆகும், மறு சைடு நம்ம 3 போட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம வந்து கொள்ளு ரோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக இல்லைன்னா அரைக்கிற மாதிரி அரிசி அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கோக்கனட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான நம்ம கொள்ளு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு கடையல்
கொள்ளு சட்னி பார்த்தோம், நம்ம கொள்ளு ரசம் பார்த்தோம், கொள்ளு தோசை பார்த்தோம். இந்த ரெசிபிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வருஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.